என்னடா வாழ்க்கை இது, நான் எவ்வளோ முயற்சி செஞ்சோம் எவ்வளோ வேலை செஞ்சோம் ஒன்றுமே ஒழுங்காக நடக்க மாட்டேங்குதுன்னு புலம்பிகிட்டு இருக்கீங்களா? எனக்கு மட்டும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருந்தா நானும் வாழ்க்கையில் ஜெயிச்சிருப்பேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிறீங்களா? நம்புனா நம்புங்க, நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் முன்னேற ஜெயிக்க நிறைய வாய்ப்புகள் கிடைக்குது. நாம் தான் அதில் நிறைய வாய்ப்புகளை தெரியாமலேயே விட்டுடுறோம், இல்லைனா உதாசீனப்படுத்திடுறோம். இன்னொருத்தருக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சதால தான் அவர் வாழ்க்கையில் ஜெயிக்க முடிஞ்சது அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு ஒரே காரணம், அவர் தனக்கு கிடைச்ச வாய்ப்பை ஒழுங்காக பயன்படுத்திக்கிட்டதால தான். அடையாளம் கண்டுகொள்ளப்படாத பயன்படுத்தப்படாத எந்த ஒரு வாய்ப்புமே வாய்ப்பாக என்ன ஒரு சாதாரண நிகழ்வாக கூட கருதப்படுறது இல்லை. என்ன, நான் சொல்கிறத நம்ப முடியலையா? சரி, ஒரு கதை சொல்லவா? நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? இல்லைனா இதோ இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் சுட சுட உங்களோட ஃபோனுக்கே தேடி வந்துடும். நான் சொன்ன மாதிரி நம்ம எல்லாருக்குமே வாய்ப்புகள் ஏறக்குறைய சரிசமமாக தான் கிடைக்குது. அதை நாம் எந்த அளவுக்கு சரியாக உபயோகப்படுத்திக்கிறோமோ அந்த அளவுக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பாக, ஒரு எடுத்துக்காட்டாக மற்றவங்களுக்கு தெரியுது. ஒரே மாதிரி வாய்ப்பு கிடைச்ச மூணு பேர் அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு இப்போ பார்க்கலாம். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ஊரில் ஒரு பெரிய வியாபாரி வாழ்ந்து வந்தார். சோப்பு சீப்பு பவுடர்னு அழகு சாதன பொருட்களை தான் அவர் வியாபாரம் செஞ்சுட்டு வந்தார். அவரோட திறமையால் அந்த வியாபாரம் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது. தனக்கு ரொம்ப வயசாகிட்டதாலையும் முன்ன மாதிரி கடுமையாக உழைக்க முடியலைங்கிறதாலையும் அவர் தன்னோட வியாபாரத்தை தன்னோட மூணு பசங்க கிட்ட ஒப்படைக்க நினைச்சார். ஆனால் அந்த மூணு பேரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி, தான் சாகிறதுக்கு முன்னாடி இந்த வியாபாரத்தை சரியாக செய்யக்கூடிய ஒரு மகன் கிட்ட ஒப்படைக்கணும்னு அவர் முடிவு பண்ணார். ஒரு நாள் காலையில் அவங்க மூணு பேரையும் அவர் கூப்பிட்டார். அவங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் 1000 சீப்புகளை அவர் கொடுத்தார். இங்கே பாருங்கப்பா, இந்த சீப்புகளை பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு எடுத்துகிட்டு போங்க. அங்கே நிறைய புத்த மடாலயங்கள் இருக்குது. அங்கே இருக்கிற புத்த துறவிகளுக்கு இந்த சீப்புகளை வித்துட்டு வாங்க. உங்களுக்கு 3 நாள் அவகாசம் தரேன் அப்படின்னு சொன்னார். பசங்களுக்கு ஒன்றுமே புரியலை. புத்த துறவிகளுக்கு சீப்பு விற்கணுமா? அவங்களுக்கு தான் தலையில் முடியே இருக்காதே. அப்பா ஏன் இப்படி சொன்னாருன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. என்ன இருந்தாலும் அப்பா சொல்ல தட்ட முடியாது இல்லையா? அதனால் மூணு பேரும் கிளம்பி அடுத்த ஊருக்கு போனாங்க. 3 நாள் முடிஞ்சது. முதல் பையன் திரும்பி வந்தான். அவன் தான் 2 சீப்புகளை விற்றதா சொன்னான். உடனே அப்பா கேட்டார், நீ அவங்க கிட்ட என்ன சொல்லி சீப்பு வாங்க சம்மதிக்க வச்ச? மகன் சொன்னான், உங்களுக்கு எப்போதாவது முதுகு அரிக்கும் பொழுது இந்த சீப்பை வச்சு சொரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி விற்றேன் அப்படின்னா. 2வது மகன் வந்தான். அவன் 20 சீப்புகளை விற்றுருந்தான். அவங்கிட்டையும் சீப்புகளை என்ன சொல்லி விற்றேன்னு அப்பா கேட்டார். இந்த சீப்புகளை இங்கே வர பயணிகளுக்கும் வழிபோக்கர்களுக்கும் கொடுத்தீங்கன்னா அவங்க பயணத்தினால கலைஞ்சு போன தலையை சரி செஞ்சுக்க உதவியாக இருக்கும்னு சொன்னேன் அப்படின்னா. இப்போ 3வது மகன் உள்ள வந்தான். வெறும் கையை வீசிட்டு வர மகனை பார்த்த உடனே என்ன ஆச்சோன்னு ஒரு நிமிஷம் அப்பா யோசிச்சார். என்னப்பா, நீ சீப்பு வித்தியா இல்லை எல்லாத்தையும் தொலைச்சிட்டியா அப்படின்னு கேட்டார். அந்த மகன் சொன்னான், நான் 1000 சீப்புகளையுமே வித்துட்டேன்ப்பா. என்னது, என்னால் நம்பவே முடியலையே, எப்படி வித்த அப்படின்னு நம்ப முடியாமல் அப்பா கேட்டார். மற்ற 2 மகன்களும் 3வது மகனையே பார்த்துட்டு அவன் என்ன சொல்ல போறான்னு கேட்கறதுக்கு ரொம்ப ஆவலாக இருந்தாங்க. நான் அந்த மடாதிபதிக்கு ஒரு யோசனை சொன்னேன். அதாவது ஒவ்வொரு சீப்பிலையும் புத்தரோட போதனைகளை பொறிச்சு அந்த ஊரை கடந்து போகிற ஒவ்வொரு பயணிக்கும் கொடுத்தா நாடு முழுக்க புத்தரோட போதனைகள் பரவும். அது மட்டும் இல்லாமல் அந்த சீப்பை வச்சிருக்கிற ஒவ்வொருத்தரும் தலைவாரும் பொழுது அந்த போதனைகளை படிக்கிறதுக்கும் என்னைக்காவது ஒரு நாள் அந்த போதனைக்கு ஏற்ற மாதிரி தங்களை மாற்றிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன் அப்படின்னா. அவனுடைய அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டார். வியாபாரம் மொத்தத்தையும் முழு மனசாக அவன்கிட்ட ஒப்படைச்சார். இப்போ சொல்லுங்க, இந்த 3 பசங்களுக்கும் ஒரே வாய்ப்பு தான் கிடைச்சது. ஆனால் அந்த 3 பேருமே ஒவ்வொரு மாதிரி அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டாங்க. இன்னும் நம்ப முடியலையா? உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் பின்னோக்கி யோசிச்சு பாருங்க. உங்களோட எத்தனை பேர் உங்கள் ஸ்கூலில் படித்தாங்க? அதில் எத்தனை பேர் இன்னைக்கு வாழ்க்கையில் பெருசாக சாதிச்சிருக்காங்க? கல்விங்கிற வாய்ப்பு நம்ம எல்லாருக்கும் பொதுவாக தான் கிடைச்சிது. ஆனால் அதை எத்தனை பேர் சரியாக பயன்படுத்திட்டு இருக்கோம்? நிறைய பேருக்கு ஒன்றா வேலை கிடைச்சும் சில வருஷம் கழித்து ஏன் 1-2 பேர் மட்டும் முன்னேறி மேலே போகிறாங்க, ஆனால் மற்றவங்க கீழே இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரே பதில் தான், திறமை. என்னடா எந்த வாய்ப்பும் கிடைக்கலையேன்னு உட்கார்ந்துட்டு இருக்கிற நேரத்தில் உங்கள் திறமையை பல துறைகளில் வளர்த்துக்குங்க. யாருக்கு தெரியும்,
நீங்கள் புதுசாக கற்றுக்கிட்ட ஒரு துறையிலேயே உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு நாளைக்கு கிடைக்கலாம். வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது தப்பு இல்லை, ஆனால் அந்த நேரத்தில் உங்கள் திறமையை இன்னும் வளர்த்துக்காமல் இருக்கிறது தான் தப்பு. எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம இன்னைக்கு இப்படி இருக்கிறேன்னா நாளைக்கு அப்படி ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெற்றி நிச்சயம். இதுவரைக்கும் தொடர்ந்து நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணவும், கண்டிப்பாக உங்கள் நண்பர்கள்கிட்ட ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள், நன்றி.